சிவத்தை கும்பிட்டா எது இருக்கும்? இன்பம், ஆனந்தம், அன்பு இருக்கும். எது இருக்காது? பிறப்பு, இறப்பு, இந்த அவலமான நிலை ரெண்டாவது இருக்காது. ஒரு கதை, அது கேட்டு கேட்டு சலிச்சுதான் இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்றேன் கேட்டு. ஒரு சிறந்த அடியார் ஒருத்தர், அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்ன கர்மா பண்ணிட்டாரு. பிறப்பே இல்லாத அவரை இந்த திருமுறைகளுடைய நெறிபாடுகளை பரப்பணும், அந்த கர்மாவை கழிக்கணும்னு பிறக்கத்துக்கு சுவாமி பண்ணாரு. நீ என்னவா பிறக்க ஆசைப்படுறப்பா, நீ பிறந்து மறுபடியும் என்ன வந்து சாரு, என்ன உயிரா பிறக்கணும் ஆசைப்படுன்னு கேட்டார். அவர் என்ன சொன்னாரு, சிவன் கோயில்ல திருக்குளத்துல இருக்கக்கூடிய மீனா நான் பிறக்கணும்னாரு. ஏன்பா இப்படி ஒரு வரம் கேட்கிறேன்? ஏன்னா சிவசிவன்னு சொல்ற வாய கொப்புளிச்சு எச்சம் மொழிவான், திருநீறு தரிச்ச நெச்சை மூஞ்ச கழுவான், கோயில வளம் வந்த கால கழுவான். அந்த எச்சில விழுங்கினாலே எனக்கு போதும், நான் சீக்கிரம் வந்து சேர்ந்துருவேன். நான் எதுக்கு மனுஷனா பிறந்து கஷ்டப்பட்டு வந்து சேரணும்? எனக்கு ரொம்ப எளிமையான வழி இது. அற்பமான காரியங்களுக்காக சிவம் வந்து அனுகூலம் பண்ணல, பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி, வாய்க்கலசம், ஊனமுதம் இவைகளுக்கெல்லாம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்தால் அங்கு அருள் பெற்று நிற்கலாம். சிவம் வந்து நீ பேசிதான் கேட்டுதான் எதை செய்ய போகுது, அதுக்கு எல்லாம் தெரிய போகுது. உலகத்தினுடைய ஒவ்வொரு அசைவும் தெரியும்,